இப்போ சிவன் வழிபாடுன்னு நிறைய பேர் இருப்பீங்க. சதுரகிரி யாராவது போயிருக்கீங்களா? சதுரகிரி போகாம நான் சிவனை நோக்கி பிரயாணப்படலாம் யாரும் சொல்லிடாதீங்க. ஒரு ஒரு சைவ வழிபாட்டில் இருக்கீங்க, நீங்கள் இமாலயா போங்க, கைலாஸ் இது போங்க, யாத்திரா போங்க, 12 ஜோதிர்லிங்கம் பாருங்கள், என்ன வேணால் பார்த்துங்க. ஆனால் சதுரகிரி மகாலிங்க சுவாமியை பார்க்காமல் நீங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அருகதே இல்லைம்மா. சதுரகிரி தான் அல்டிமேட். இப்போ வயசானவங்க முடியாதுமா, வயசானவங்க ஒரு 60 வயசு எனக்கு முட்டி போகிற ப்ராப்ளம், 70 வயசு 80 வயசு தான் நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வயசு இருக்கும்போதே போக வேண்டிய கோயில் அப்படின்னு சொன்னால் சதுரகிரி மகாலிங்க சுவாமிம்மா, தான் அல்டிமேட் டெம்பிள். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா கோயில்களுமே தமிழ்நாட்டில்ம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கோயில், நான் என்னோடய பார்வையில் சொல்கிறது திருவண்ணாமலைம்மா, அண்ணாமலையார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் வந்து நீங்கள் எப்போ வந்து கிரிவலம் போனாலும் ஜோசியர்கள்லாம் பௌர்ணமி அப்படின்லாம் சும்மாலையினாலே பௌர்ணமி, அது ஆக்சுவலாக அது விச் இஸ் நாட் கரெக்ட். பௌர்ணமினா கடல் தான்மா. அண்ணாமலையார் வந்து ஒரு விசேஷமான கோயில்மா. எனக்கு தெரிஞ்ச இந்த குழந்தை இல்லாதவங்க யாருக்காவது குழந்தை பேர் ஆசைப்படுறீங்களா? நீங்கள் வந்து அண்ணாமலையார்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுங்கம்மா, என் குழந்தை பிறந்தனா நான் கரும்பு தொட்டில் போடுறேன்னு வேண்டிங்க, உங்களுக்கு நடக்குமா? நீங்கள் திருவண்ணாமலை எப்போ பண்ணாலும் யானைக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, சரிங்களா? உங்களுக்கு குழந்தை கிடைக்குமா? பேர் என்ன பேர் வைப்பீங்க? உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், என்ன பேர் வைப்பீங்க? இல்லைம்மா, நீங்கள் ரோஹித் ரஷ்ட் ஆர் கூ கே கூ பேரில் தான் வைக்கணும். கொம்பு வாயில் போகிற மாதிரி பேர் வைக்கணும். கரும்பு என்ன பேர் வைப்பீங்க? செந்தில் அருணாச்சலன் பேர் வைங்க, சரிங்களாம்மா? உங்களுக்குமா என்ன பேர் வைப்பீங்க? என்ன பேர் அது? பொண்ணு குழந்தைக்கு எப்படி முருகர் பேர் வைப்பீங்க? ஆண்டாள் பேர்லாம் விட்டுருங்க, பேர் என்ன சொல்லுங்க, சொல்லணும் இல்லம்மா? ஸ்வேதா, ஸ்ரீ ஸ்வேதான்னு பேர் வைங்கம்மா. ஸ்வேதானா திருவெண்காடு ஈஸ்வரனோட பேர். திரு ஸ்வேதா வெண்மையானவள் அப்படின்ற, வெண்மை அப்படின்றதோட அர்த்தம் தான், சரிங்களா? ஸ்ரீனாலே ஆண்டாள், ஸ்ரீனா ஆண்டாள்மா, சரிங்களா? ஸ்ரீ ஸ்வேதான்னு வைங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் செந்தில் சுப்பிரமணியம், செந்தில் அருணாச்சலம் வச்சுங்க, இல்லை செந்தில் சுப்பிரமணியன் வாயில் வந்துச்சு அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் ஸ்ரீமதி வேண்டாமா, ஸ்ரீநிதினு வச்சுங்க. ஸ்ரீமதியோட ஸ்ரீநிதி பெட்டர்மா, இந்த பாப்பா ஸ்ரீமதி இல்லையா, ஸ்ரீநிதி நல்ல பேர். மதின்றது என்ன அர்த்தம்? அது தேய்பிரையும் உண்டு வளர்பிரையும் உண்டு. நமக்கு வந்து தேய்பிரையே வேணாம், எப்போதுமே வளர்பிரையாக இருக்கட்டும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நீங்கள் அண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு கரும்பு தொட்டில் போடுறேன் அப்படின்னா நிச்சயமாக நடக்குமா, சரிங்களா? அதே போல் குருவாயூர் போனாலும் குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தை நமக்கு உண்டுன்றதை நம்புங்கம்மா, சரிங்களா? இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம்மா.